இப்போ ரெண்டு வண்டி ஏத்தப்பில் ஒரு வண்டி வருது, நான் ஒரு வண்டியில் வேகமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா என் வண்டியை தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏத்தாப்பில் ஒரு வண்டியை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் கொண்டாந்து விட்டுட்டான், அது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் என்னென்னா நம்ம எவ்வளோ சாமர்த்தியமாக அது போயிருந்துருக்கலாம்ல, நம்ம வண்டிக்கே நம்ம எவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக போயிருந்துருக்கலாம், ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம், வேகத்தில் குறைச்சி போயிருந்துருக்கலாம், வேகமாக போயிருக்கக்கூடாது, இப்படி நிறைய நிகழ்வு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் கிடையாது, அவன் ஒன்றா விட்டான், நூற்றில் ரெண்டு விஷயம் அதுவாக நடக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்கும், எல்லாருமே தன்னைகிட்ட இருக்கக்கூடிய இந்த எட்டு விஷயங்கள் இருக்குது பாருங்கள், இந்த எட்டு விஷயங்கள் நம்ம கண் அழகாக வந்து பயணிக்கலாம், எட்டு விஷயமாக நல்ல நிகழ்வுகள் இருக்குது நம்ம இதில், அதை நம்ம விட்டுட்டு இந்த நாலு விஷயம் இருக்குது பாருங்கள், அந்த நாலு விஷயத்தை மட்டும்தான் மறுபடியும் 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 என்ன பண்ணுறாங்க, எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உண்மையிலே வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய வாய்ப்பை தாங்க கொடுத்துருக்கு நமக்கு, ஏன்னா அவர்கிட்ட எட்டு இல்லை பாருங்கள், நம்மள்ட்ட தான் எட்டு விஷயங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட நாலு தானே இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். இல்லை நான் எல்லாமே வந்து இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்துகிட்டு தான் இருக்கணும், ஆனால் இது புரியணும் பாருங்க, ஆனால் இது புரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக மாறணும்னு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருக்குன்னா, நான் கார் டிரைவர் நான் சொகுசாக தான் வாழ்க்கை வாழ்வோன்னா எப்படி வேலை கிடைக்கும், ரெண்டும் டிரைவர் தான், ரெண்டுமே டிரைவர் தான், அப்போ எப்படி கிடைக்கும். அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்னால் அது எட்டாம் வீடோடு தொடர்பு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீடோடு தொடர்பு இருக்கும், அழகாக வந்து சந்தோஷமாக பயணிக்கலாம், வருமானம் நிறைய வருமானம் வரும். இவர் என்ன பண்ணுவார், இதில் வந்து 1000 ரூபா வரும், அதில் 2000 ரூபா வரும், வருமானத்துக்கு வருமானம் கூட வேலையிலையும் ஸ்டாண்டர்டான வேலை இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவார், நான் அது கிளம்ப மாட்டேன், அவரோட ஜோதிடம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிறேன். இன்சூரன்ஸ் வேலை கஷ்டமான வேலை தான், கரட்டு முரட்டான வேலை தான், அலையணும் திரியணும், இப்போ ஒரு தடவைக்கு நாலு தடவை புரிய வைக்கணும், நிறைய விஷயங்களை வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தானே கேட்டு, ஏன்னா ஒருத்தருக்கு இன்சூரன்ஸுங்கிறது ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் என்ன நடக்கும், பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க அவங்க, ஏன் இன்சூரன்ஸு எப்படி காற்று இருக்கிற வரைக்கும் அந்த அந்த டயர் வந்து ஒரு மரியாதையும் கிடையாது, காற்று ஒரு முள் மட்டும் குத்த சொல்லுங்கள் அந்த டயருக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறீங்க, எப்படி இருக்கும், அச்சோ அப்போ தான் டயரை தடவி தடவி வைப்பீங்க பார்க்குறோம்ல, நம்ம நீங்கள் நினச்சி பாருங்களேன். தயவு செய்து இன்சூரன்ஸுங்கிறது அத்தியாவசியமாக ஒன்று, எட்டாம் வீடு தொடர்பு இருக்க பயப்பட வேண்டாம், ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க, ஆறாம் வீட்டு தொடர்பு இருக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க, ஒரு 500 ரூபா பண்ணலாமே, 250 ரூபா பண்ணலாமே, 1000 ரூபா பண்ணலாமே, ஒவ்வொருத்தருடைய வசதி வாய்ப்புக்கு அந்த மாதிரி பண்ணுங்களேன். அது அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ, உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் வந்து உதாரணமாக 7 இருக்கார் அப்படின்னா நண்பர்கள் தான், அது சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா அது வந்து யார் தூக்குறாங்களோ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட அட்டாச்சாக இருக்கும். ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அதுவே வந்து 12 வயசு 13 வயசு இல்லை 20 வயசு இருந்துச்சு அப்படின்னா அதே சிம்ம லக்னம் சூரியன் 7, அதாவது நண்பர்களோட வீட்டில் அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடியதில் எங்கள் கும்பத்தில் சூரியன் நண்பர்களுடைய கண்ட்ரோல், வீட்டில் அப்பா சொல்லி கேட்க மாட்டார், அம்மா சொல்லி கேட்க மாட்டார், அக்கா சொல்லி கேட்காது, தம்பி சொல்லி கேட்க மாட்டான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் மட்டும் கேட்போம். இல்லைங்க இப்போ சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் தெரிவி சூரியன் 4 இருக்காரு, அப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மா தான் கண்ட்ரோலர், அது சின்ன குழந்தையாக இருக்குது, பெரிய குழந்தையாக இருக்குது, 17 வயசாவது, 27 வயசில் நண்பர்கள் கண்ட்ரோல்னால் என்ன பண்ணுவோம், அது காதல் வாய்ப்படும், திருமணத்திற்கான காலமாக போகும். அதே 12 வயசுல என்ன சொல்லுவாங்க, நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டா சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பாடு எடுத்து வைத்தா என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அதே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவோம், அதே சாப்பாடு தான், நல்லா கேட்டுங்க, நம்ம வீட்டில் தயிர் சாதம் நம்ம வீட்டில் வச்சா சாப்பிடாது அந்த குழந்தை, அதே ஃப்ரெண்ட்ஸு எடுத்து கொடுத்தா அந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிடும், அதுதான் இந்த எங்கள் உள்ள வித்தியாசம். அதை வந்து உணர்வு பூர்வமாகவே நீங்கள் பார்க்கலாம், நடக்கிற நிகழ்வுகளும் ஜாதகமும் பொருத்தம் இருக்குமானு இருக்குங்க, நமக்கு பொருத்த தெரியலை நமக்கு அது வந்து பண்ண தெரியலை அப்படின்னா அது வேறு விஷயம். லக்னாதிபதி உதாரணமாக வந்து 9 இருக்கார், இப்போ யார் சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கார், சூரியன் மேஷத்தில் இருக்காருனா உடனே என்ன பண்ணும், மனசுக்குள்ளே ஒரு கட்டத்தை போட்டு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்து 9 மேஷத்தில் சூரியன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கனவு கற்பனைகளில் அங்கே வந்து ஒரு கட்டத்தை போட்டு வரைஞ்சிருக்கணும் மனசில். இப்போ யார் கண்ட்ரோலில் இருப்பார், அப்பா சொல்கிறத அவர் என்ன பண்ணுவார், அப்பா என்ன பண்ணுவார், ஏய் நீ இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லுவார், பையன் என்ன சொல்லுவான்,
இந்த பையன் என்ன பண்ணுவான், அப்பா சொல்கிறத ஆ சரி சரி அப்படின்னு கேட்பான், அதே அம்மா சொல்கிறத அம்மா நீ சொல்லாதம்மா அப்படிம்பான். அந்த உணர்வுகள் அது ஒட்டியிருக்கும். ஆனால் அப்பா சொல்லவே மாட்டார், ஆனால் அவன் அப்பாவுக்கு தகுந்த மாதிரி நடந்துவான். அப்பா இதை செய்யன்னு சொல்ல மாட்டார், அவன் அதை கரெக்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரி நீங்கள் உணர்வுகளை வந்து நீங்கள் டெய்லி அதை பார்க்கணுங்க. உங்கள்கிட்ட ஒரு 20 ஜாதகம் 30 ஜாதகம் வச்சுருப்பீங்க, 50 ஜாதகம் வச்சுருப்பீங்க. 50 ஜாதகத்தை உங்கள் கூடவே தான் இருந்திருப்பாங்க எல்லோரும், பக்கத்தோடு தோடு பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா இது ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு இருக்கும். அந்த ஜாதகம் எடுத்து பாருங்கள், ஜாதகத்துக்கும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் பொருத்தம் இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த நிகழ்வுகள் வந்து 4வது ரூலாக வந்து ஆட் பண்ணுவாங்க, அது நாளைக்கு அந்த நிகழ்வு நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரூலெல்லாம் அப்ளை பண்ணது பிறகு என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய அண்ணனோ தம்பியோ எனக்கு எதிர்பார்த்த நிலையில் அமரலை. உதாரணமாக நம்ம கடைசியாக பார்த்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு என்னுடைய அண்ணன் அப்படின்னா 11வது அதிபதி, அவர் நல்ல நிலையில் இல்லை, அவர் 6லேயோ 8லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் என்னோடய அண்ணனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பொருத்தம் இருக்கானா இல்லை. இதே போல தான் எல்லா பாவங்களுக்கும் உறவுகளோட நிலைகளை பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் 11வது அதிபதி நல்ல நிலையில் இருந்தும் அண்ணன் தம்பிக்கு சண்டை வருது, அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தா இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம், திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நாள் வரும். இந்த திருமண பொருத்தம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய இலக்கணத்திற்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், சூப்பராக சந்தோஷம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க. இந்த 4 வருஷம் கழிச்சு அண்ணனோட இலக்கணமோ இல்லை தம்பியோட இலக்கணமோ மாறி இருக்கும். இப்போ அண்ணனுக்கு வந்து உதாரணத்துக்கு அவருடைய ஏஎல்பி இலக்கணம் வந்து மகர இலக்கணமோ இல்லை மீன இலக்கணமோ போணுச்சுன்னா இது எப்படி இருக்கும், 6-8 வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அண்ணனும் தம்பியும் பகையாளியாக மாறுவாங்க. நாலு இப்போ ஒரு 1 மாதத்துக்கு முடி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பாரு ரெண்டு பேரும் அடிச்சு நிற்கிறாங்க. ஏன் 1 மாதத்தில் லக்கணம் மாறாதானே, 1 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் கூட மாறிட்டு தான் இருக்குது.